வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இதுக்கே விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக டாலர் நிறையவே புதுசாக வந்திருக்கு அதுவும் இல்லாமல் ருத்ராட்சம் கருங்காலி இதெல்லாம் கண்டமணின்னு சொல்லுவாங்க கழுத்தோடு கட்டுறது அதுவுமே இப்போ நிறையா புதுசு புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து கருங்காலியால் செய்யப்பட்ட கழுத்துக்கு போடக்கூடிய கண்டமணின்னு சொல்லுவாங்க கண்டத்தில் கட்டுறது அதனால கண்டமணி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிவலிங்கம் ரெண்டு பக்கமும் நந்தி இருக்குது மேலே சிவசிவன் எழுதிருக்கு இது அழகாக வந்து ஒரு செயின்லேயோ அல்லது சிவப்பு கலர் கயிறிலையோ கட்டி நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒர்க்குமே அவ்வளோ அழகாக இருக்கும் ருத்ராட்சம் நல்ல பெரிய ருத்ராட்சம் இதுவுமே கழுத்துக்கு கண்டமணியாக யூஸ் பண்ணக்கூடியது தான் அஞ்சு முக ருத்ராட்சம் பெரிய ருத்ராட்சத்தில் அழகாக கப்பாக கட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த மகாமேருவில் வரக்கூடிய ஸ்டெப்ஸு மாதிரி இருக்குது இந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திரிசூலம் கீழே வந்து ரெண்டு உடுக்க மாதிரி வச்சு கீழே அஞ்சு முக ருத்ராட்சம் வந்து கப்பு கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறது வந்து யாழி நடுவில் சிவலிங்கம் நாகாபரணத்தோட கீழே வந்து கருங்காலி குட்டி கருங்காலி அதில் கப்பு கட்டி கொடுத்துருக்காங்க இதை வந்து நிறைய பேர் டாலராக ரொம்ப அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு டு மூணு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் டாலர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ரொம்ப அழகாக பத்து கையோடு இருக்கக்கூடிய பைரவர் அவரோட வாகனத்தோட ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பைரவர் பூஜை பண்ணுறவங்க பைரவர் வழிபாடு பண்ணுறவங்க தாராளமாக இதை வந்து வாங்கி அணிஞ்சிக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மூகாம்பிகை டாலர் கொஞ்சம் பெரிய சைஸு இதுலேயுமே ரெண்டு சைஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் கேட்டே வாங்கிக்கலாம் இதை விட இன்னும் சின்ன சைஸ் இருக்குது வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம் காமாட்சி அம்மன் அவங்களுமே டாலரில் அழகாக கொடுத்துருக்காங்க திருவாட்சியோட இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கையில் கரும்பும் கிளியும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சமயபுரத்து மாரியம்மன் அப்படியே உருவத்தை வந்து டாலராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மகா மேரு மேருவோட டாலரும் வந்து நிறைய சிவாச்சாரியர்கள் ஆசையாக வாங்குகிறாங்க சிவலிங்கம் நாகாபரணத்தோட இருக்கக்கூடிய டாலரும் இப்போ அவைலபிளில் இருக்குது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கம் நந்தியம் பெருமான் அழகாக நம்ம பேராகவே வாங்கிக்கலாம் இந்த நந்தியம்பெருமான் டிசைனுமே அவ்வளோ அழகாக இருக்குது குட் இல்லை இவ்வளோ அழகா செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த டிசைன் வந்து அவ்வளோ நேச்சுரலாகவும் அழகாகவும் கொடுத்திருக்காங்க மேல அவருக்கு அந்த கம்பளம் கூட அழகாக இருக்கு நந்தியம்பெருமானுக்கு போட்டிருக்க கூடியது கழுத்துல போட்டு அந்த நகை அந்த பீடம் எல்லாமே இதில் அழகு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிவலிங்கமும் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க பஞ்சலோகம் அப்படின்றதுனால நல்ல ஹெவியாகவும் இருக்கு இதே சிவலிங்கம் அதுக்கு அடுத்த சைஸ்லையும் இருக்கு சிவலிங்கமும் நந்தியம்பெருமானும் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் இதை விட குட்டி சைஸ்லேயும் சிவலிங்கமும் பெருமானும் இருக்காங்க மூணு சைஸ்ல இப்போ பெருமானும் சிவலிங்கமும் மினியேச்சராக ரொம்ப அழகா நம்மளுக்கு இப்போ அவைலபுல்லா இருக்காங்க காயத்ரி தேவி ரொம்ப அழகா டாலர்ல ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி தேவியை தான் பார்க்குறோம் கலைகளில் விருப்பம் இருக்கக்கூடிய அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது ராஜ மாதங்கியே சொல்லலாம் அது மாதிரி பைரவர் பைரவருமே அழகா குட்டியாக திருவாச்சியோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இவருமே டாலராக இருக்கார் இதை நம்ம போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு இல்லாமல் சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து அழகாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் பஞ்சலோகத்தில் வந்திருக்கக்கூடிய அண்ணாமலையார் டாலர் அண்ணாமலையாரர் நிறைய பேர் விரும்பி ரொம்ப பக்தியோடு கும்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த அண்ணாமலை டாலர் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நடராஜரும் சிவகாமியும் மினியேச்சரில் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த மினியேச்சர் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஆசையாக இருக்கிறோம் ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னா காரில் கூட வச்சு செட் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நடராஜர் வந்து அவ்வளோ அழகு குட்டியில் இவ்வளோ அழகாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய மாதிரி அதோட வடிவமைப்பு இருக்குது அதுலேயே சிவகாமி அம்பாலுமே அவ்வளோ அழகு பழனி முருகரோட மூணு கோலமே மி மினியேச்சரில் இருக்குது ஆண்டி குளமும் தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகர் அலங்காரம் இது மூணுமே வந்து முருகரோட அலங்காரம்தான் ராஜ அலங்காரம் இது எல்லாமே மூணுமே வந்து பழனி முருகப்பெருமானோட அலங்காரம் இந்த மூணு அலங்காரமுமே மினியேச்சரில் இருக்குது சரபேஸ்வரரும் பிரித்தியங்கரா தேவியும் மினியேச்சரில் ரொம்ப அழகாக குட்டியாக வந்திருக்காங்க இந்த பிரித்தியங்கரா வந்து அழகாக ஸ்டாண்டோடு வந்திருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம வச்சு இதை வந்து வழிபாட்டுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க மாதிரி சரவேஸ்வரர் நவரத்ன விளக்கு தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் நவரத்ன விளக்கு ரொம்பவே ஃபேமஸ் விளக்கு கடையில் ரொம்ப நாளாக இப்போ ஸ்டாக் இல்லாமல் கடந்த ஒரு வருஷமாகவே இது ஸ்டாக்கே இல்லாமல் இருந்தது இப்போது அதை திரும்ப செய்ய சொல்லி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் நவரத்ன கல்லுமே இதில் வந்து ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் நடுவில் இருக்கும் அதுக்கு மாலை போட்ட மாதிரி நவரத்னத்தையுமே வந்து இதில் கல் க கல்லால் அழகாக பதிச்சுருப்பாங்க இது பஞ்சலோகத்தாலேயே செய்யப்பட்ட மாலை சாமிக்கு அலங்காரத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயே டாலர் கோர்த்து பெரிய பெரிய டாலர் கோர்த்து நம்ம சாமிக்கு போடலாம் பெரிய பெரிய டாலருமே நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்கு நீங்கள் அதை ஈஸியாக செக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாலை வந்து ஐம்பத்து நாலு நூற்றி எட்டு அந்த மாதிரி கிடைக்கும் இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது ஒரு சைஸு இந்த குண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியும் இருக்குது நாம் இன்றைக்கி பார்த்த இந்த டாலர் பஞ்சலோக மினியேச்சர் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் மினியேச்சர்னா மினியேச்சர் தனியாகவே ஒரு கேட்டகிரியே இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் நல்லையே உங்களுக்கு சைஸஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்